ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடென்ஸ் த ஃபுடர் எக்ஸ்ப்ளோரர். ஐ எம் குணசேகர். ஸோ வந்து இன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு. ஸோ உலகத்தில் இருக்க அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எதுக்காக எக்ஸ்பெஷலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம COVID-19 க்ளோஸ் டவுன் வந்து இன்னும் ஒரு 19 days வந்து அடிஷ்னலாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னையோட முடிய April 14th இன்னையோட முடிவடையிறதா இருந்தது. பட் எகெயின் வந்து நம்மளோட சேஃப்டிக்காக எகெயின் ஒரு 19 டேஸ் 19 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. May 3rd வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இது. ஸோ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 14 நாள் வந்து சும்மா இருந்து நிறைய போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வந்து நம்மளே சாகடிச்சுக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து தோணுச்சு. ஸோ இதுக்கு மேலே இப்படியே இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா, எந்த வேலையும் பண்ணுறதுக்கு இல்லை, என்ன பண்ணுறேன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ மைண்ட் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக யோசிக்க தோன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறையா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரே விஷயத்தை எவ்வளோ நேரம் பண்ணுறது அப்படிங்கிற போர் அடிச்சிருக்கும். ஸோ நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம ஜிட்ரன்ஸ் சேனலில் இருந்து கஸ்டமர்ஸ்க்கு தேவைப்படுற, இல்லை ஒரு வியூவராக ஒரு ஒரு பிஸ்னஸ் பர்சனாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வந்து ஒரு ஒரு க்ரியேட்டிவான வீடியோ வந்து ஒரு வீடியோ கனெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அது எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து நம்ம சேனல் நம்ம வீடியோஸ்க்குள்ள அதிகமாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த பர்சன் வந்து பிஸ்னஸ் தமிழா அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து நான் மேக்ஸிமம் வாட்ச் பண்ணேன். பிஸ்னஸ் தமிழா, தென் தமிழ் பொக்கிசம், மதன் கௌரி, இந்த சேனலாக நான் மேக்ஸிமம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். முக்கியமாக இப்போ வீட்டில் சும்மா இருக்கனால மேக்ஸிமம் அந்த சேனல்ஸ் இருக்க வீடியோஸ் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் டாம் அப்படிங்கிறவர் பிஸ்னஸ் தமிழால் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே வந்து பிஸ்னஸை பற்றி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்தது. ஸோ இதனால் என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இகாம் பிஸ்னஸ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இகாம் பிஸ்னஸ் இகாம் பிஸ்னஸ்க்குள்ளே தான் வந்து நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்தியாவில் வந்து ஜிடென்ஸ் வந்து ஒரு இகாம் பிஸ்னஸ் மல்டி வெண்டர் இகாம் மார்க்கெட் பிளேஸ் வந்து ஜிடென்ஸ் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு ஒரு சில வருஷங்களாக வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஃபீல்டு எப்படி ரன் பண்ண முடியும், புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து நான் உண்மையாலுமே வந்து கொஞ்சம் பெருமைப்படுறேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிடென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், ஜிடென்ஸ் வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து புதுசாக ஆன்லைன் பிஸ்னஸ்க்குள்ளே வரவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கும் அப்படின்னு. அது இத்தனை நாள் வெறும் வார்த்தையில் மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக வார்த்தையில் மட்டும் சொல்ல, பர்சனலாக கான்டாக்ட் பண்ண நிறைய பேத்துக்குமே நம்ம நிறைய வந்து டிப்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம், கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறையவே ஒரு சில பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பட் ஓப்பனாக வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், அதுக்கு இதெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே வந்து பண்ணது கிடையாது. ஸோ அதை வந்து இந்த ஃப்ரீ டைமில் இனி ஒரு 15 நாள் இனி ஒரு 19 நாள் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காகவும், இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாலேஜ் ஷேர் பண்ணுறது வந்து இந்த பீரியடில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வந்து அன்வான்டாக எதுவுமே வந்து நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்காமல் நமக்கு இந்த விஷயம் தேவைப்படுது, அதை நம்ம கற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து ஒரு ஒரு ஒன்றா சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு புதுசாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 19 டேஸ் வந்து என்னால் அது பண்ண முடியும். பட் அது பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எனக்கு. பிகாஸ் என்னோடய கோர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இகாம் மார்க்கெட் பிளேஸ் ப்ளஸ் வந்து ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் வந்து என்னோடய மெயின் கோராகவே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸை பற்றியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் டைமாக என்னால் உங்களுக்கு அதில் இருக்க விஷயங்களை வந்து எடுத்து சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்போலாம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்போலாம் நான் கற்றுக்கிட்ட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோர் அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ரீசனுக்காக புதுசாக ஒரு சேனல் நம்ம கிரியேட் பண்ணுறதை விட நம்ம ஜிடென்ஸ் ஆன்லைன் யூடியூப் சேனல்லே வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், பிஸ்னஸ் வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கிலேருந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பிளான் வந்து நேற்று நைட்டு பண்ணேன், இன்றைக்கி மார்னிங் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், இன்ட்ரொடக்ஷன் வீடியோ இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வரப்போகிற காலங்களில் என்ன பிஸ்னஸ் பற்றின எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சேஷன் என்னென்ன, இதுவே வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸ்டார்ட் அப்பா பிஸ்னஸா எது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இல்லை ரெண்டுமே ஒன்று தான் நினச்சிட்டு இருக்கவங்க இருக்காங்க, பிஸ்னஸ் மேன்ஸ் வேறு ஆண்டர்பிரினர்ஸ் வேறு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நாள் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து ஃபெயிலியருக்கு நம்மளை வந்து லீட் பண்ணி கொண்டு போகும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான தாட், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காகவும், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க இந்த டைம் பீரியடில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் வந்து இந்த ப்ரீவியஸ் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய காலங்களில் வந்து பிஸ்னஸை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இகாம் பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் பண்ணுறது, இது எப்படி மல்டிபிள் லெவல்ஸ் இருக்குது இகாம் பிஸ்னஸில், ஸோ அதெல்லாம் என்னென்ன, நம்ம இகாம் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னாவே நமக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வந்து தேவைப்படும், அஃபிஷியலாக நமக்கு என்னென்ன தேவைப்படும், சப்போர்ட்ஸ் நமக்கு எந்த மாதிரி தேவைப்படும், என்னென்ன பேக் சப்போர்ட் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வரப்போகிற வீடியோஸில் வந்து லைனாக பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் நான் பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா,
ஆன்லைனில் பிஸ்னஸை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அதிகமாக கேட்ட கொஷின்ஸை வச்சு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வியூவர்ஸ் யாருக்காவது உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி இ காம் பிஸ்னஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போயே ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வந்து தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கப்போ அதை வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷன் எங்களால் முடிஞ்ச என்னோட நாலேஜுக்கு எந்த அளவுக்கு அது தெரியுமோ இல்லை முடிய எனக்கு அது தெரியாத விஷயமா இருந்தால் கூட கண்டிப்பாக படித்து ஒரு பெட்டரான கிளாரிஃபிகேஷனோட உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு நானும் வந்து தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து தெரிய வச்சுக்கிறேன். ஸோ வந்து ஒரு 19 days அதை ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா என்டையராக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு கம்யூனிட்டி க்ரோத்துக்காக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு இகாம் பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா இப்போவும் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் GTrendz என்றைக்குமே ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்குது. எங்களோட ஃபுல் நாலேஜை உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் நாங்கள் என்றைக்குமே வந்து தயாராக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இன்னிலேருந்து இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இடையெல்லாம் முடிஞ்சால் நான் வந்து ஃபுட்வேர் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சில வீடியோஸ்லாம் ஃபுட்வேர் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம். ஸோ அந்த வீடியோஸ் முடிஞ்சால் அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு இடையில மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 19 days வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் நம்ம அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜ் வந்து என்னோட தமிழ் மக்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் உண்மையாலுமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். ஏன்னா நிறையா லாங்குவேஜஸில் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். பட் தமிழ்லேயும் வந்து பிஸ்னஸ் தமிழாலும் உண்மையாலுமே ஒரு எக்ஸலண்ட் சேனல், சூப்பரான கண்டென்ட், ஃபீல்டில் இறங்கி நிறையா விஷயத்த டெலிவரி பண்ணுறதுல வந்து அவர் ரொம்பவுமே வந்து தயாராக தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து என்கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்லேயே நான் இருக்கேன். ஆல்ரெடி வந்து இகாம் பிஸ்னஸ்லேயே நான் இருக்கேன். ஸோ அப்படி இருந்துட்டு இந்த பிஸ்னஸை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி ஒரு இப்படி தான் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்புறதுக்கும் அந்த ஃபீல்டில் அதை எடுத்து அப்ளை பண்ணி அது எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த கார்னர் தான் வந்து நான் வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான என்னெல்லாம் முடிஞ்ச எல்லா எஃபெக்ட்டுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ.